அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு அக்டோபர் 20ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றதோ அதற்கு தகுந்த மாதிரி சந்தையை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதை பார்ப்போம். அதற்கு முன்பு வந்து நம்ம வந்து அடிக்ஷன் இல்லாத ட்ரேடு, நீங்கள் வந்துட்டு சந்தையில் அடிக்ஷனே இல்லாமல் 9:15 9:20 வர்த்தகம் செய்ய முடியுமா ஸ்டாக்கில், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வந்து முழு நேரம் சந்தையை அமர்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதே நீங்கள் இண்டெக்ஸ் வர்த்தகம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக முழு வேலை சந்தையில் நீங்கள் அமர்ந்து தான் வியாபாரம் செய்யணும். ஏன்னா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்குள்ளே இருக்குது. அதனால் வந்துட்டு இங்கே கவரிங் அப்படிங்கிற விஷயம், ஷார்ட் கவர் அப்படிங்கிற விஷயம் தினந்தோறும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. அப்போது நம்ம முழு நேரம் அமர்ந்திருக்கும்போது ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு உள்ளே வந்துடும், அந்த விஷயம் உள்ளே வரும். அதனால் வந்துட்டு இண்டெக்ஸ் பார்க்குற வர நம்மளுக்கு என்னென்னா ஆப்ஷன் பையர் சரி செல்லர் சரி சந்தையில் ஒரு முக பயணம், ஒன் சைடு இம்பேக்ட், ஏறுமுகமோ அல்லது இறங்குமுகமோ எல்லாருமே இம்பேக்ட் பண்ணிவிடுவாங்க. எப்போல்லாம் சைடுவேக்குள்ளே போகுதோ அது செல்லருக்கு வேணால் ஓகே, தவிர பையர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சைடுவே அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இன்று பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சந்தை வந்துட்டு ஆரம்பித்த பின் சைடுவேக்குள்ளே போயிட்டாங்க. இதற்குள்ளே வணிகம் செய்யும்போது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுமா அங்கே பிரேக் அவுட் ஆகிடுமா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உள்ளே வரும். ஆனால் இதற்கு ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஸ்டாக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு 9:07 தான் தெரியும் மார்க்கெட் டேட்டாவில். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:07 நம்மளுக்கு தெரிந்துவிடும் எந்தெந்த நிறுவனங்கள் வரப்போகிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த நிறுவனங்களை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸில் அடாப்ட் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆனால் இதற்குன்னா கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்று நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனை பற்றி நம்ம தகவல் தருவோம். இதில் வந்து எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கட்டண பயிற்சியில் பங்கேற்க வேண்டாம். நம்ம வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்கிறேன். அப்போது எதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் எதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி இருக்கணும், ஆப்ஷன் கிரீக்ஸ் எளிமையை எப்படி தெரிந்து இந்த 9:07 to 9:15 என்ன மாதிரி முடிவெடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும். சில நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து மேலே போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க. சில நாள் வந்துட்டு உங்களுக்கு இம்பேக்ட் இல்லாத ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அப்போது இதெல்லாம் பிரித்து பார்த்து எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதை நாம் உங்களுக்கு பயிற்சி அளிப்போம். இது வந்து என்னுடைய அனுபவத்தை தான் பகிர்கிறேன் தவிர நம்ம வந்துட்டு இப்படி பண்ணுங்கள், இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த மாதிரி செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆய்வு பண்ணி உங்களோட முடிவெடுக்கும் திறனில் ரிஸ்க் எடுத்துக்கோங்க. விருப்பமுள்ளவர்கள் கட்டண பயிற்சியில் பங்கெடுத்து கொள்ளலாம். இங்கே தான் இதுதான் நம்ம வெளிப்படையாக எங்கே ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்குங்கிறது ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ணிட்டாலே நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா உங்களுக்கு நம்ம ஷார்ட் கவரிங் இருக்கிறவங்களை மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு ஒன் சைடு தாக்கம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் கண்மூடி திறக்கிறக்குள்ளேயே உங்களுக்கு லாபமும் சரி நஷ்டமும் சரி வரக்கூடான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எச்சரிக்கையுடன் இதில் வந்து நம்ம தெரியணும். நான் ட்ரேட் பண்ணுறது வந்து கணக்கியல் விதிப்படி. ஒரு ஆப்ஷன் பிரீமியத்தோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்க ஆப்பனண்ட் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் வரைபடம் நம்மளுக்கு அறவே தேவையில்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அறவே நம்மளுக்கு தேவையில்லை, நியூஸ் பேஸ்டு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு தேவை இங்கே ப்ரீ ஓப்பன், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாய்ப்பாக நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நிஃப்டி பொறுத்தவரை இன்றைக்கி நேற்றைய ஹை நேற்றைய லோ, இது வந்து இன்றைய லோ இன்றைய ஹை, இது ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணவே இல்லை. அப்போது ஒரு இன்சைடு, அப்போ இன்சைடுனாலே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லை. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லாத இடத்துல இந்த இடத்துல தான் நம்ம பிரேக் அவுட் ஆகும் நம்ம நினச்சி ஒரு முயற்சி பண்ணும்போது அதில் நம்மளுக்கு உண்டான
வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற இடத்துல வியாபாரம் பண்ணும்போது ஸ்டாப் லாசஸ் நிறைய ஹிட் ஆகும். இந்த இடத்துல டிகேங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால ஆப்ஷன் பையர்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோயர் ரேஞ்ச், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோயர் ரேஞ்ச் ஓப்பனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 24 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணம் நடந்திருக்கு. அப்போ 24 புள்ளிகள் ஓப்பனுக்கு இல்லைன்னா 76 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்கணும். அப்போ ப்ளஸ் 70 எடுத்துட்டாலே நம்மளுக்கு 19,620 மட்டும் போயிருக்கணும். ஆனால் 19,593 தான் ஹை போயிருக்காங்க. அப்போ இங்கே ரேஞ்ச், ஒரு நாளோட ரேஞ்ச் 100 புள்ளிகள், அதையவே பின்பற்றலை. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கும் பிரேக் அவுட் கிடச்சிடும், பிரேக் அவுட் கிடச்சிடும்ன்ட்டு வர்த்தகம் பண்ணும்போது ஓவர் ட்ரேடில் உங்களுக்கு லாசஸ் தான் அதிகமாக வாய்ப்புகள். அதே மாதிரி ரேஞ்ச் சுருக்கம்ங்கிற மாதிரி ரேஷியோ ஷார்ட்டேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அபோவ் வரல, ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் வந்திருக்கிறாங்க. இதுதான் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு ப்ளஸ்லேயும் நிஃப்டி வந்து மைனஸில் இருந்திருக்கு. அப்போது சந்தை மேல் நோக்கி போனால் நிஃப்டி கீழே பிடிச்சிருக்கிறக்கு பார்ப்பாங்க, அதே மாதிரி மார்க்கெட் கீழே போக பார்த்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே தூக்கிட்டு வர பார்ப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டிங் நடக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் எதை எப்படி செய்வது என்றே தெரியாத சூழ்நிலையில் வர்த்தகம் பண்ணும்போது லாஸ் நஷ்டமாகறக்குண்டான வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது. வாய்ப்புன்னு இருந்தால் செகண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய மொமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்தும் போது பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல தென்படும். இப்போ நம்ம அட்டவணைக்கு பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி ரேஞ்ச் சுருக்கமும் இருந்துச்சு, ரேஷியோ ஷார்ட்டேஜ் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜும் இருந்துச்சு. அப்போ இந்த ரெண்டு முரண்பாடு இருக்கும்போது நீங்கள் வியாபாரம் செய்யாமல் தவிர்த்திருப்பதே சிறப்பாக இருந்திருக்கும். அப்போ 19,500 போட்டு 600 கால் ஸ்ட்ராங்கல் கொடுத்துட்டாங்க, 19,550 நடுநிலையாக இருக்க போது. அப்போ 19,550 காலுடைய ஹை 125 ரூபா ஓப்பன் ஹை அப்படிங்கும்போது 19,675, 19,550 புட் ஹை 116 அப்படிங்கும்போது 19,434. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதோட பிரேக் அவுட்டில் தான் சந்தையோட ரேஞ்சே மாறுபாடாக அமையும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 43,700. இப்போ 43,700 கால் 700 புட்டு தான் ஸ்ட்ராடலாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 43,700 புட் 331 ரூபா 300 ரூபாய்ன்னு எடுத்துட்டாலும் கூட 43,400, அதே மாதிரி 43,700 கால் 400 ரூபாய் ஹை அப்படிங்கும்போது 44,100. இது ஒரு ரேஞ்ச், ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இதனுடைய நடுநிலையாக 43,700 இருக்க போகிறது. இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.